பண்ணுங்க, கீழே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. தெளிவாகவும் நான் பதிவு செய்கிறேன். இதனை தமிழ் உலகிற்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பெரும்பணி ஊடகவியலாளருக்கு உண்டு. அந்த வகையில் தமிழ் மண் பதிப்பகத்தின் வாயிலாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் தம் வாழ்நாளில் எழுதி பேசியும் வந்தவற்றை தொகுத்து அண்ணா அறிவுக்கொடை எனும் தலைப்பில் வெளியிட முன்வந்துள்ளேன். பேரறிஞர் அண்ணா தமிழினம் தவறவிட்ட அடித்தளம் காட்டி புதிய வரலாறு படைத்தவர். தனக்கென்று வாழாது தமிழும் தமிழினமும் தலைமுறந்து நடப்பதற்கு அவர் வாழ்நாள் முழுவதும் அரும்பாடுபட்டார். அவர் எழுதிய பேசிய அனைத்தையும் தொகுத்து அண்ணா அறிவுக்கூட என்ற தலைப்பில் பொருள் வழி பிரித்து கால நிரலில் வெளியிட முடிவு செய்து அதனுடைய வெளியீட்டு விழாவினை பேரறிஞர் அண்ணாவின் பெயரில் இருக்கின்ற அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் வரும் 21/12/2019 திராவிடர் கழகத்தின் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் தலைமையில், விஐடி வேந்தர் ஐயா விஸ்வநாதன் அவர்கள் முன்னிலையில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திருமிகு முக ஸ்டாலின் அவர்கள் வெளியிட, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள் பெற்றுக்கொண்டு சிறப்புரை ஆற்றவும் இசைந்து அந்த விழாவினை ஏற்பாடு செய்துள்ளோம். அதனுடைய நிகழ்வுகள் அனைத்தையும் உங்களுக்கு தனியாக கொடுத்துள்ள அழைப்பீர்கள். நான் தமிழ் மண் பதிப்பகம் இதுதான் வெளியிட்டுள்ள நூல்கள் அனைத்தும் மொழியையும் இனத்தையும் மையமாக வைத்து அறிஞர்கள் எழுதிய நூல்களை எல்லாம் தொகுத்து தொடர் தொடராக கால வரிசையில் பொருள்களை பிடித்து வெளியிட்டுள்ளதை தமிழ்கோரும் நல்லூராகவும் ஊடகவியலாளர்களும் அறிவீர்கள். அந்த வகையில் இந்த அண்ணா அறிவுப்படை நான் வெளியிட வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏன் ஏற்பட்டதென்றால், இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தனித்துவம் மிக்க தலைவராகவும் பெருமை மிக்க தலைவராகவும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் விளங்கினார். அவர் 1909 பிறந்து 69 மறைந்தார். வாழ்ந்த காலங்கள் 60 ஆண்டுகள். இந்த 60 ஆண்டுகளில் அவர் எழுதி குறித்தவை அதனை இந்த இனம் மீண்டெழுந்து வருவதற்காக அவர் எவ்வாறெல்லாம் தன்னுடைய அணுகுமுறையை தன்னுடைய உழைப்பை பயன்படுத்தினார் என்பதை பதிவு செய்வது என்னுடைய கடமையாக கொண்டு இதனை நான் ஏற்பாடு செய்துள்ளேன். குறிப்பாக அண்ணா அவர்கள் இதுவரையிலும் எழுதியவற்றையெல்லாம் நான் தொகுத்து வெளியிடுவதற்கு காரணம், முதன் முதலில் மடல் இலக்கியத்தை பூம்புகார் பதிப்பகம், தமிழரசி பதிப்பகம், பாரி நிலையம் இந்த பதிப்பகங்கள் வெளியிட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து கட்டுரைகள், கவிதைகள், புதினங்கள் எல்லாவற்றையும் மணிவாசகர் பதிப்பகம், வசந்தா பதிப்பகம் வெளியிட்டுள்ளன. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை கூற கடமைப்பட்டுள்ளேன். அடுத்ததாக, இதுவரையிலும் வெளிவந்த நூல்கள் பெரும்பாலும் அண்ணா நூல்கள் வெளிவந்து உள்ளன என்று பலர் கருதுகின்றனர்.
வெளிவராத அண்ணாவினுடைய படைப்புகள் இந்த பதிப்பில் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஆசிரிய உரைகள் அண்ணா தலையங்கமாக திராவிட நாடு இதழ் காஞ்சி எழுதியவற்றையெல்லாம் இதுவரையிலும் யாரும் நூலாக்கம் செய்யவில்லை. அதனை ஒட்டுமொத்தமாக தொகுத்து 26 தொகுதிகள் இப்பொழுது வெளியீடு காண உள்ளது. அந்த தொகுப்புகளில் அண்ணா அவர்கள் எழுதிய மற்றையெல்லாம் பல வெளியிட்டிருந்தாலும் அண்ணா அவர்கள் நடத்திய திராவிட நாடு இதழினுடைய முகப்பு பக்கத்தையும் அது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது அப்படி என்பதையும் பதிவு செய்துள்ளேன். ஆசிரிய உரைகள் இதுவரையிலும் அவர் பதிவு செய்துள்ள பலவற்றை நூல்களை நீங்கள் படிக்கலாம். குறிப்பாக 1974 தந்தை பெரியாருடைய ஈவேராசித்தனைகளின் அருந்தரும் தொகுப்பினை திருச்சியில் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் வெளியிட்டு பெருமை சேர்த்தார். அந்த வெளியீட்டு விழாவில் இப்படி அண்ணா அவர்களுக்கும் தொகுப்புகள் வர வேண்டும் அப்படி என்று அந்த கூட்டத்தை பேசினார், பதிவு செய்தார். அந்த திருச்சி கூட்டத்தில் நானும் இளைஞனாக இருந்து பங்கேற்றவர். 45 ஆண்டுகள இடைவெளிக்கு பிறகு அண்ணா அவர்களுடைய எழுத்துக்கள் எல்லாவற்றையும் தொகுத்து அவருடைய திருமகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட வேண்டும் என்று விரும்பினேன். அவரும் இசைவு தந்தார். வெளியீடு தான் உள்ளது. அந்த வகையில் தந்தை பெரியாருடைய நூல்களை தலைவர் கலைஞர் அவர்கள் வெளியிட்டார். தந்தை பெரியாரால் அடையாளம் காட்டப்பட்ட தலைமகன் அண்ணா அவர்களின் தொகுப்புகளை அவருடைய திருமகன் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட உள்ளார். தமிழ்நாட்டு வரலாற்றில் இது பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று. அண்ணா அவர்களுடைய நூல்கள் எல்லாம் திராவிட இயக்க வரலாற்றை முழுமையாக எடுத்துச் சொல்கின்ற நூல்கள். இந்திய வரலாற்றில் தமிழக வரலாற்றில் வாழ்ந்த அறிஞர்கள் பொது வாழ்வில் ஈடுபட்ட தலைவர்கள் நூல்கள் எழுதியுள்ளனர். குறிப்பாக இந்திய விடுதலை இயக்கத்தின் தந்தையாக கருதப்படுகின்ற காந்தியடிகள் எழுதிய நூல்களெல்லாம் 98 தொகுதிகள் வெளிவந்துள்ளன. இஎம்எஸ் நம்பூதிரிபாத் பொது உடைமை இயக்கத்தின் தலைவர் அவர் எழுதிய நூல்கள் 102 வெளிவந்துள்ளன. நான் எல்லாவற்றையும் எல்லாரிடமும் கேட்டு தெரிந்த பிறகு பதிவு செய்கிறேன். இந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டு வரலாற்றில் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு தான் 110 தொகுதிகள் வெளிவருகின்றன. இது இயக்க வரலாறு உள்ள தமிழ்நாட்டு வரலாற்றையே இந்த தொகுப்புகளை நீங்கள் கண்டு படித்து மகிழலாம். இதற்கு அடுத்து தமிழகத்தில் என் வயதை ஒத்தவர்கள் அண்ணாவுடைய பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் ஓரளவு படித்துள்ளோம். ஆனால் அண்ணா அவர்கள் எழுதிய கடிதங்கள், கட்டுரைகள், சொற்பொழிவுகள் இவற்றில் போகின்ற போக்கில் ஒரு நாட்டு விடுதலை தலைவரை, ஒரு நாட்டினுடைய அறிஞர்களை, உலக அறிஞர்களை எல்லாம் அவர் அறிமுகப்படுத்துவார். 5 வரி 10 வரி இருக்கும். அது அப்படியே இதுவரை நூல்களாக வந்திருக்கின்றன. ஆனால் இந்த பதிப்பினுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால் அண்ணா மடல் இலக்கியத்தில் சொற்பொழிவில்
குறிப்பாக சன்னியாசன், கரிபாட்டி, நெப்போலியன் அது மாதிரி படித்த பொழுது தலைவர்கள் வரலாறு, அறிஞர்கள் வரலாறு தான் தேடி படித்தோம் என்ற நிலை இல்லை என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். ஆனால் இதனை கொண்டு போய் சேர்த்தால் வருங்கால இளம் தமிழ் தலைமுறை நல்ல தலைமுறையாக வளர்ந்து தமிழ்நாட்டு உரிமை மீட்புக்கான பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்பதற்காகத்தான் இந்த நூல்களை நான் வெளியிடுகிறேன். அதே அடிப்படையில் அவர்கள் சொற்பொழிவுகள் பெரும்பாலும் வெளிவந்துவிட்டன. ஏறத்தாழ ஒரு 20 சொற்பொழிவுகள் இதுவரை யாருக்கும் கிடைக்காது, தேடி எடுத்து அதனையும் இதை வெளியிட்டுள்ளேன். மலேசியாவில் அண்ணா பேசிய 65 பேசிய பேச்சுக்கள் எல்லாம் இதுவரை வெளிவரவில்லை. அதனை எல்லாம் தொகுத்து மேடை இலக்கியத்தில் இறுதி பகுதியில் சேர்த்துள்ளேன். இந்த கட்டுரைகள் இவற்றையெல்லாம் நான் தொகுத்து சேர்த்தது என்பது 10 ஆண்டு காலம். இதை முறைப்படுத்தி ஒழுங்காக வெளியிட நான் ஈடுபட்டது 2 ஆண்டு காலம். என்னோடு உடனிருந்து செய்தவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற அண்மையன்பர் மதிவாணன், அண்மையன்பர் அருட்செல்வன், தொகுப்பாளர் தொகுப்பாசிரியர் செந்தலை கௌதமன், இன்னும் திராவிட இயக்க முன்னோடிகள் தலைவர்கள் அறிஞர்களை பகிர்ந்து கொண்டு இதனை நான் செய்தேன். இதுவரையிலும் நான் வெளியிட்ட நூல்களை விட இந்த நூல்கள் எனக்கு மன நிறைவையும் ஒரு பெரிய தெம்பை கொடுத்தது. காரணம், அண்ணா அவர்கள் பொது வாழ்வில் நுழைந்த காலம் தமிழக சீரழிக்கப்பட்டு தமிழர்கள் கொத்தடிமைகளாக இருந்த காலம், இவற்றையெல்லாம் சீர் செய்து அந்த அடிமைத்தனத்தை நீயும் ஒரு மனிதன், நீயும் தமிழன், உன்னை எண்ணிப்பார் அப்படி என்றும் ஏ தாழ்ந்த தமிழகமே என்று அவர் எழுதிய அந்த பேசிய பேச்சுக்கள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு போனால் நம் கடமையை சரியாக செய்திருக்கின்ற மனிதர்கள் எனக்கு வரும் என்பதால் அதனை எல்லாம் பதிவு செய்து இதில் இழைத்துள்ளேன். இதை விட இந்த தொகுப்புக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சில செய்திகள், அண்ணா அவர்களோடு பொது வாழ்வில் ஈடுபட்டு திராவிட இயக்க வரலாற்றில் அவரோடு உடனிருந்து நிழலாக செயல்பட்டவர்கள் நாவலர் நெடுஞ்செழியன், தலைவர் கலைஞர், பேராசிரியர் அன்பழகன், இவர்களை தவிர அறக்கண்ணல், அதே மாதிரி சிற்றரசு, தில்லை இல்லாளன் போன்ற தலைவர்கள் எல்லாம் அண்ணாவை பற்றி எழுதியிருக்கின்ற இந்த குறிப்புகள் இதுவரையிலும் தமிழ் உலகத்திற்கு தெரியவில்லை. அவருடைய குணநலன்கள், அவருடைய பண்பு நலன்கள், பொது வாழ்க்கையில் ஈடுபடுவர்கள் எப்படி தன்னை உருவாக்கிக் கொள்ள வேண்டும், ஆளாக்கிக் கொள்ள வேண்டும், மற்றவர்களிடம் எப்படி பழக வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் பதிவு செய்துள்ளனர். இதுதான் அண்ணாவுடைய பெருமையும் வளமும் வலிமையும் சேர்க்கத்தக்கது. அதனை படித்துவிட்டு அண்ணாவில் படித்தீர்கள், ஆனால் அண்ணாவினுடைய உழைப்பும் பெருமையும் அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் மணக்கும் நினைவுகள் என்ற தலைப்பில் குறிப்பாக கிச்சர்கே என்று போடுவர்கள் சங்க இலக்கியம் தொழிலாக்கி தரலாம், அதை நான் மணக்கும் நினைவுகள் என்ற தலைப்பில் தலைவர்கள் செய்த பதிவுகளெல்லாம் பின்னாலே சேர்த்துள்ளேன். இந்த நூலுக்கு அது ஒரு பெரும் வலிமையை தரக்கூடியது. இது இதனை விட்டு கட்டுரைகள் ஏறத்தாழ அண்ணா எழுதியிருக்க கட்டுரைகள் 1700 தாண்டுகின்றன. நான் ஏறத்தாழ 1500 கட்டுரைகளுக்கு தொகுத்துவிட்டேன். இன்னும் சில கிடைக்கவில்லை. முழுமை என்று என்னுடைய நினைவுக்கு இன்னும் முழுமையை ஆகவில்லை. முழுமையாக நான் வெளியிடுகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். 1943 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அண்ணா அவர்கள் ஆற்றோரம் என்ற தலைப்பில் பேசினார். உலக நாகரிகங்களின் ஒட்டுமொத்த செய்தியாக அந்த உரை 1.5 மணி நேரம். நான் இளைஞனாக இருந்தபொழுது அந்த நூலினை படித்திருக்கேன். 32 பக்கம் அது கிடைக்கவில்லை, ஆனால் ஒரு 4 பக்கம் கிடைத்தது. அந்த 4 பக்கமே உலக வரலாற்றில் அதை பதிவு செய்திருக்கிறார். அதையும் இந்த நூலில் தேடி எடுத்து
போட்டுவிட்டு என் இந்த தொகுத்து அண்ணாவுடைய படைப்புகள் எல்லாவற்றையும் நான் போட்டிருந்தாலும் எனக்கு மனநிறைவு தருவது அண்ணா எழுதிய எல்லாவற்றையும் அறிஞர்களை பற்றி தலைவர்களை பற்றி தன்னோடு உடனிருந்து பணியாற்றியவர்களை பற்றி அண்ணா அவர்கள் பேச்சு பதிவு செய்துள்ளார். அவற்றையெல்லாம் எடுத்து அவர்களுடைய படங்களை வாடும் தலைமுறையில் சில பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக மாவட்ட செயலர்களாக இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் தொடர்பு கொண்டு அவர்களுடைய படத்தை வாங்கி அவர்கள் தோற்றம் மறைவு திராவிட இயக்கத்திற்கு அவர்கள் என்ன செய்து பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் பதிவு செய்து படத்தோடு பின்னால் அதை எடுத்து முன்பக்கம் இணைத்து பதிவு செய்துள்ளேன். இந்த அதனை ஒருவர் படித்தாரேயானால் திராவிட இயக்கத்தின் பங்களிப்பு என்னவென்றே தெரியும். அதே மாதிரி இரங்கல் உரை இலக்கியம் அண்ணா 1937-38 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மடிந்த தாளமுத்து நடராசன் இவர்களுடைய எல்லோரும் அவர்களை பற்றி பேசுகின்றனர். அண்ணா என்ன பேசியிருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. கடந்த 6 மாதத்திற்கு முன்பாக பெரியார் திடலில் இருந்து 1 வாரம் இருந்து தேடி எடுத்து அண்ணா அவர்கள் சுடுகாட்டிலேயே சென்று இவருடைய தாத்தாரும் அவர்களும் அந்த மறைவிலை பேசியதை எடுத்து பதிவு செய்துள்ளேன். அண்ணா அவர்கள் அது இரங்கல் ஒரு இலக்கியம் என்ற தலைப்பில் இறந்தவர்களை பற்றி அண்ணா குறிப்பிட்ட எல்லாவற்றையும் அது பதிவு செய்த படத்தோடு அதனை பதிவு செய்து இரங்கல் ஒரு இலக்கியம் என்று ஒரு தலைப்பிட்டு, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட சிற்பர்கள் என்று பொது உடைமை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் போடுவார்கள். அதே மாதிரி இப்போ கரு இரங்கல் ஒரு இலக்கியம் பொருள் ஒரு இலக்கியம் என்று போட்டேன். அதே மாதிரி இதழ் ஒரு இலக்கியம் புது தலைப்பு அண்ணா அந்த இதழ்வரை இலக்கியத்தில் குறிப்பாக மாநாடு மாவட்ட மாநாடு மாநில மாநாட்டுக்கு அடைப்பாக எல்லாம் படித்தவர்கள் என்றால் ரத்தம் கொதிக்கும். குறிப்பாக கோவை மாநில மாநாடு கூவி அழைக்கிறது கோவை, திருச்சியில் முதல் மாநில மாநாடு 1952 அன்பில் அழைக்கிறார், மதுரை மாநாடு பாண்டிய மண்டலம் அழைக்கிறது. இப்படி தலைப்பிட்டு அவர் எழுதிய எழுத்துக்கள் அப்படியே அன்றைய இளைஞர்கள் அப்பொழுது நாங்கள்லாம் சிறு வயது, அதற்கு பிறகுதான் அதை படிக்க நேர்ந்தது. அந்த இதழ்வரை இலக்கியம் இன்று அப்படிப்பட்ட வீரர்கள் நிறைய வருகின்றனர். நீங்கள் எல்லாரும் இதழ்களை சேர்ந்தவர்கள்தான். மொழிக்கும் இனத்திற்கும் இந்த நாட்டிற்காக அந்த இதழ்கள் செய்த பங்களிப்பு தமிழர்களாக உள்ள அனைவரும் நன்றி கடன் பெற்றுள்ளோம். அப்படி செய்ததால் தான் திராவிட இயக்கத்தின் பங்களிப்பால் தான் வடவர்களுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் பார்வையிட முடியவில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். காரணம், 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற என்னை போன்றவர்கள் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு நேரடியாக களத்தில் இறங்கி பேருந்து எல்லாம் நாங்கள் சிதைத்ததும் கொளுத்தியதும் அது கடந்த கால வரலாறு. ஆனால் ஒரு தலைவனுக்கு உள்ள பண்பும் தகுதியும் தமிழ்நாட்டு வரலாற்றில் அண்ணாவுக்கு தான் உண்டு. எப்படி என்றால் அண்ணா அறிக்கப்படுகிறார், உடனே போராட்டத்தை மாணவர்கள் நிறுத்தினர். நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது நாங்கள் கோபப்பட்டு அண்ணா இப்படி பேசுகிறார் என்று கோபப்பட்டோம். ஆனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மக்கள் நலன் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு அண்ணா அப்படி சொல்லி அன்று சொல்லி இன்று நினைவுக்கு வருகிறது. இன்று போராட்டத்தில் நிற்கின்றவர்களே தலைவர்களாக இருக்கின்ற சிலர் தோன்றியவற்றை தமிழ்நாட்டு வரலாற்றை திசைந்த போதும் அமைதி இன்மையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது அண்ணா அவர்களின் இல்லையே என்ற கவலை எனக்கு உண்டு. அடுத்து
இதை நீங்கள் தயவு செய்து பதிவு செய்திருந்தால், அண்ணா அவர்களை கொச்சப்படுத்துவதற்காகவே சிலர்கள் தூண்டியிருக்கிறார்கள். இது பெரியார் பிறந்தமன், அண்ணா பிறந்தமன், இங்கே அந்த நிலை நடக்காது, நடக்கவும் பெற மாட்டோம். இந்த இதனை கருத்தில் கொண்டுதான் தொலைநோக்கோ பார்வையோடு அண்ணா அவர்கள் வெளியிட்ட அனைத்தையும் தொகுத்து வர 21ஆம் தேதி வெளியிடுகிறேன். நிறைவு மொத்தம் 110 தொகுதிகளிலும் கூட வரும் என்று கருதுகிறேன். 64 தொகுதிகள் இப்பொழுது வெளியிடுகிறேன். பாக்கி 46 தொகுதிகள் அண்ணாவுடைய நினைவு நாளில் வெளியிடப்படும். அதில் கட்டுரை இலக்கியம், கதை இலக்கியம், நாடக இலக்கியம், புனைகதை இலக்கியம், அண்ணாவிகள் நாடாளுமன்றத்தில் பேசிய மாநிலங்களவை உரை, ஹோம்லேண்ட், ஹோம் ரூல், அண்ணாவுடைய கையெழுத்து பணிகள், இதுவரையிலும் வெளிவராத கையெழுத்து பணிகள், அண்ணா அவர்கள் தன் வீட்டில் 12 மணிக்கு மேல் இயக்க தோழர்களோடு தன்னுடைய உலகிற்கு தோழர்கள் பேசிவிட்டு எழுத தொடங்கினால் காலை 6 மணி வரையிலும் எழுதி கொண்டிருப்பார். அப்படியே போட்டுவிட்டு படுத்து விடுவார். அதனை பொறுக்கி எடுத்து அடுக்கியவர்கள் சிபி சிற்றரசு, தில்லை வில்லாளன், இன்னும் பல அறிஞர்கள் அதை தொகுத்து வரிசைப்படுத்தி வைத்து அதை நூலாக்கியிருக்கிறார்கள். அப்படி நூலானது அல்லாமல் கைக்கு கிடைத்தது கையெழுத்து பணிகள் கிட்டத்தட்ட 1000 பக்கம் இப்பொழுது வெளியிடிருக்கிறேன். இதுவரையிலும் வெளிவராது கையெழுத்து பணிகள். இவற்றையெல்லாம் ஏன் நான் இதனை வெளியிடுகிறேன், இதனை கொண்டு செல்லும் சேர்த்து என்னை வளர்த்துக் கொள்வதற்காக அல்ல. தமிழினம் எப்படியாவது தலைநிந்து நிற்க வேண்டும். அண்ணாவை மறந்தால் நாம் இல்லை என்பதை உணர்வதற்காகவும், அண்ணாவின் பங்களிப்பை, அண்ணாவின் தொண்டினை, அண்ணாவினுடைய பண்பினை, அண்ணா தன்னோடு இருந்தவர்களை எப்படி வளர்த்தார், மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு குணம் என்று கூறிய அண்ணா அவர்கள் மாற்றாரை எப்படி மதித்தார் என்பதையெல்லாம் இந்த அறிவுப்படை நூல்கள் முழுமையாக பயன்படும். இந்திய வரலாற்றில், தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படி தொகுப்புகள் இதுவரையிலும் வெளிவரவில்லை என்பதை பதிவு செய்து, என் மொழி, என் இனம், என் நாடு நிலைகளில் எதனையும் பெரிதனை எண்ண மாட்டேன், வேறு எவரையும் போல் சொல்ல மாட்டேன். நன்றி, வணக்கம்.